ஆகவே 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய இந்தியாவாக உருவாகும். அது அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக தான் அமையும். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை. அதை தான் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான். இன்னும் போகப்போ இன்னும் பல கொடுமைகள் நடக்கும், அதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதிலையும் நிச்சயம் வெற்றி காண்போம். எல்லாத்தையும் நாங்கள் சட்டரீதியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்கள அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கள, அவங்க கூட்டணியில் இருக்கிற வழக்குகள்லாம் அதை பற்றி கண்ணு காணாமல் இருக்கிறாங்கள, அதுதான் நியாயமானது. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நடந்துகிற கூட்டத்தில் பக்கத்தில் யாராவது உட்கார வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அவரால் குற்றஞ்சாட்டப்பட்ட அவரால் ஊழல்வாதிகள் என்று சொல்லப்பட்டவங்கள்லாம் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறாங்க. அவங்களை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இதை சொல்வதே வேடிக்கையாக இருக்கு. இந்தியாவினுடைய ஜனநாயகம், அரசியலமைப்பு சட்டம், மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய நலன், இதெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு. சர்வாதிகாரம், ஒற்றைத்தன்மை, எதேச்சதிகாரம், அதிகார குவியல், இதில் சிக்கி இன்னைக்கு இந்த நாடு சிதைவுண்டு போய் கொண்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வருகிற 2024 மையமாக வச்சு பாராளுமன்றத்தில் அந்த வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தைச் சார்ந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறது. அதனுடைய முதல் கூட்டம் பாட்னாவில் நடந்தப்போ 16 கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இன்னைக்கு நேற்றும் இன்றும் நடந்த பெங்களூரில் நடந்த கூட்டத்தில் 26 பேர் பல்வேறு கட்சியத்தினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எப்படி கூட்டணி அமைஞ்சு வெற்றியை தொடர்ந்து பெற்று கொண்டிருக்கிறோமோ அதேபோல் இந்தியா முழுமையும் இது போன்ற ஒரு கூட்டணி அமைந்து அந்த வெற்றியை காணுவதற்கான வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அகில இந்திய அளவில் கொள்கை கூட்டணியாக, மாநில அளவில் தேர்தல் கூட்டணியாக இது அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. பாட்னாவிலையும் அதை தொடர்ந்து பெங்களூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்கு. ஆக இந்த மகிழ்ச்சி எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் நிச்சயமாக நம்பிக்கை தரக்கூடிய மகிழ்ச்சியாக அமையன்ற நம்பிக்கை நாடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு என்ன பேர் சூட்டப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருப்பீங்க. இந்தியா, அதாவது இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலைன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பேர் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மும்பையில் நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறோம். அப்படி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அதில் பேசப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறேன். ஆகவே 2024 பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய இந்தியாவாக உருவாகும். அது அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக தான் அமையும். அதற்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டு முடிச்சுக்கிறேன். அதை தான் நான் இப்போ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. அதை தான் கடைசியில் முடிக்கும் போது என்ன சொன்னேன், புதிய இந்தியாவாக 2024 அமையும். அது அதிலெல்லாம் நடக்கும். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய கொள்கை. அதை தான் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதிர்பார்த்த ஒன்று தான். இன்னும் போகப்போ இன்னும் பல கொடுமைகள் நடக்கும், அதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதிலையும் நிச்சயம் வெற்றி காண்போம். எல்லாத்தையும் நாங்கள் சட்டரீதியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்கள அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கள, அவங்க கூட்டணியில் இருக்கிற வழக்குகள்லாம் அதை பற்றி கண்ணு காணாமல் இருக்கிறாங்கள, அதுதான் நியாயமானது. அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்துகிற கூட்டத்தில் பக்கத்தில் யாராவது உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, அவரால் குற்றஞ்சாட்டப்பட்ட அவரால் ஊழல்வாதிகள் என்று சொல்லப்பட்டவங்கள்லாம் இன்றைக்கி அந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறாங்க. அவங்களை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இதை சொல்வதே வேடிக்கையாக இருக்குது.